ஹலோ பைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? கண்டிப்பாக ஒரு ஒரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி செஞ்ச கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பொங்கல் முடிஞ்ச ஒரு நாள் ஆயிடுச்சு, பட் ட்ராவல் இருந்ததுனால கிளீனிங் வ்ளாக் போடவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது கிளீனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வ்ளாக் வந்து ஒரே நாள் ஷூட் பண்ண டே இன் மை லைஃப் வீடியோ கிடையாது, முன்னாடியே சொன்ன மாதிரி கிளீனிங் வ்ளாக் தான். ஸோ 3 days செஞ்ச வேலையை ஒரே வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே ஈவினிங் அம்மா மாலை போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலையாக பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். பொதுவாக எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கடைசியாக பார்க்குற வேலை வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது தான், பட் இந்த டைம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இந்த வேலையை முத முடிச்சு வச்சிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் பூஜை பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், அண்ட் இப்போ வரைக்கும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வேஸ்ட் கிளாத் வச்சு மஞ்சள் குங்குமம் அப்புறம் விளக்கில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புளி ஊற வச்சிருவேன். எப்போவுமே பழைய புளி தான் யூஸ் பண்ணுவேன், என்னமோ அது யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ஷைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். புளி ஊற வச்சு யூஸ் பண்ணுறப்போ பல்ப் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸோ தட் பாத்திரத்தில் வச்சு தேய்க்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிடுவேன். யூஸ்வலாக பீத்தாம்பரி பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஒரு டைம் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு பாக்கெட் தேவைப்படும். எவ்வளோ கலர் பட்டு பாத்திரத்தோட கலர் மாறி இருந்தாலும் இந்த புளி அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடர் வச்சு தேய்க்கும் போது புதுசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில்வரில் 2 விளக்கு வச்சுருக்கோம், அதுவுமே இதே மாதிரி தான் வாஷ் பண்ணுறேன். தனியாக சில்வருக்காக எந்த லிக்விடும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் டைம் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணுறப்போ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 6:00 இருக்கும், வீட்டில் விளக்கேற்றிட்டு ஓம் சக்தி கோவிலில் சூப்பராக மாலை போட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஆச்சுன்னா மறக்காமல் காஃபி குடிச்சிருவேன். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபில்டர் காஃபிக்கான டிகாஷன் வந்து காலி ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ட் காஃபி தான் போட்டிருந்தேன். என்னமோ இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, காஃபி ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த ப்ராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் நான் போட்டிருக்கிற குர்த்தி வந்து சாட்டின் அடாயர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற டிசைன். நெக்லைன் கிட்ட நல்லா ஹெவியாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இதோட ப்ரைஸுமே வந்து 675 ரேஞ்சில் தான் வரும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்கென்ஸா துப்பட்டா இல்லைனா நல்லா எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குற மாதிரி துப்பட்டா பேர் பண்ணிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். பேஜ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அம்மா வீட்டுக்கு வரும்போதே பேக்கரியிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் பிரெட், அதுக்கப்புறம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி பன், தேங்காய் பிஸ்கெட்லாம் கூட இருந்துச்சு. வீட்டில் பிரெட் இருந்தாலே அதில் பாதி எடுத்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீஸ் ஆட் பண்ணி கார்லிக் பிரெட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னும் கூட நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த ரெசிபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுனில் தான் ட்ரை பண்ணேன். அப்போது அந்த அளவுக்கு எந்த திங்ஸுமே வீட்டில் இருக்காது, இருக்கிறத வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரெட் வச்சு சிம்பிளாக என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ரெசிபி வந்துச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், அண்ட் செய்கிற ப்ரொசீஜரும் சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் அதிகமாக பூண்டு கட் பண்ணி சேர்க்குறோமே, நமக்கு தான் பூண்டு ஃப்ளேவர் சுத்தமாக ஆகாதே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் கார்லிக் தான் நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இன்னும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் 20-25 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கணும், அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக கூட சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நிறையாவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து அதையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணது அன்சால்டட் பட்டர், அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பட்டர் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் பட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தோசமாகவும் இருந்துச்சு, அப்புறம் மார்னிங் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சட்னியும் இருந்துச்சு. அதை ரெண்டுமே வச்சு நைட் டின்னரை முடிச்சுக்கிட்டோம்.
இந்த தோசா பேட்டர் ரெசிபி கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அம்மா ரெடி பண்ணது தான். எனக்கு என்ன ரேஷியோவில் என்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் மாவு ஊற வைக்கும் போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறப்போ உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. இட்லி அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வராது. ஆனால் தோசை மட்டும் நல்லா முருகலாக கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றிட்டு அது கூட தேங்காய் சட்னி அப்புறம் கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட் செய்ய கண்டினியூ பண்ணேன். ஜஸ்ட் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு சைடில் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணணும். ரொம்ப திக் லேயராக இல்லாமல் லைட்டாக தின் லேயராக அப்ளை பண்ணாலே நல்லாயிருக்கும். வேணும்னா ரெண்டு சைடுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் நான் எப்போவுமே ஒரு சைட் மட்டும்தான் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணுவேன். தவா நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிற சைடை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரத்துக்கு டோஸ்ட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா சீஸ் நல்லா இதே மாதிரி மெல்ட் ஆகி சூப்பராக வரும். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சீஸியான கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆயிரும். டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மைனஸ் கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த கார்லிக் பிரெட் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தங்கச்சியோ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்போது சாப்பிடட்டோன்ட்டு கொஞ்சம் அவளுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதோட அன்றைக்கிட்டே வந்து முடிச்சாச்சு. பெருசாக கிச்சன் கிளீனிங் சைடு எதுவுமே பண்ணலை. பூஜா ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி என்னோடய பிளான் வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் சொதப்பிடுச்சு. அம்மா கிட்ட ஆல்ரெடி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்ச் எல்லாமே காலையிலே எழுந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வேலைக்கு கிளம்புனாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கான மாவு பசைஞ்சிட்டு இதுக்கு காம்பினேஷனாக தக்காளி தொக்குதான் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் யூஸ் பண்ணி குழம்பு வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக அப்பாவுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் விட ரைஸ் அதுக்கப்புறம் குழம்பு பொரியலாக வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி கொடுத்தாலுமே சாப்பிட்ருவார். பட் நான் மார்னிங் டைமில் ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி தான். ஒன்று தோசை அப்படி இல்லைனா சப்பாத்தி, இந்த ரெண்டில் எது இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பேன். அன்றைக்கி வந்து நல்லா சூடாக சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 இருக்கும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது ஆனால் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணுற எல்லா வெசல்ஸையுமே ட்ரை பண்ணுறதுக்கு ஹாலில் தான் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ சோஃபாஸ்லாம் கார்னருக்கு மூவ் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி வச்சிட்டேன். இந்த டைம் கிச்சன் விட்டு வீட்டில் இருக்கிற மற்ற ஸ்பேஸ் எல்லாத்தையும் அம்மா தான் க்ளீன் பண்ணாங்க. மெயினாக ஹாலில் வந்து டிவி ஸ்டாண்ட் இருக்கிற கபோர்ட்ஸ் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். அதுதான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மாடியில் இருந்த ரெண்டு ரூமுமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிச்சன் க்ளீனிங்கை ஃபஸ்ட்டாக டாப்பில் இருக்கிற வெசல்ஸை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டி பாத்திரம் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு எட்டலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சைடில் இருந்த கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். மேலே இருக்கிற பாத்திரத்தில் நிறைய ஸ்டீல் குடம் தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் இந்த குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். இப்போ வந்து எந்த இடத்துல டேப் ஓப்பன் பண்ணாலும் தண்ணி வந்துடுது. அதனால பெருசாக குடத்துக்கு வேலை இல்லை. பட் ஒரே ஒரு பெரிய சைஸ் குடம் மட்டும் கீழே குக்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எதுக்கு இத்தனை வெசல்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மேபி இப்போ இதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கலாம். பட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பாத்திரம் எல்லாமே தான் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எப்படி மாடியில் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோமோ அதே மாதிரி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த குடத்தில் பாத்திரத்தில் தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருந்தோம். பட் இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக டேப் ஓப்பன் பண்ணாலே தண்ணி வரப்போகுது. ஸோ எதுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் பார்க்குற எல்லா வெசல்ஸ்லையுமே தண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருந்தோம். அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் குக்கிங், அதுக்கப்புறம் பாத்திரம் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டுக்கு மேக்ஸிமம் அந்த தண்ணி தான் யூஸ் ஆகும். எப்போ தண்ணி வருமோ அப்போ பிடிச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து எப்போ தண்ணி விடுவாங்கன்னு தெரியாது. அது வர வரைக்குமே இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படும்.
ஸோ மேலே இருக்கிற முக்கவாசி வெசல்ஸ் பார்த்திங்கன்னா 5-6 குடம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஸ்பேஸும் சேவ் ஆகும், அதிகமாக குடம் வாங்கி வைக்கவும் தேவை இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு இருந்த டவுட் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேக்ஸிமம் வந்த கமெண்ட்ஸில் இவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதில் ஏதாவது திங்ஸ் போட்டுட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. பட் எங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மேலே இருந்த கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்டில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முன்னாடி இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டோல ஃபுல்லாக மண் பாத்திரம் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து பவுல்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஸ்டீல் தான். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், டம்ளர்ஸ், அப்புறம் கரண்டி எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருந்தோம். இதோட டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினோம். மேக்ஸிமம் எல்லா ஸ்டீல் பாத்திர கடையிலையும் இது கிடைக்கும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. பட் மேக்ஸிமம் லோக்கல் ஷாப்பில் வந்து கேட்டு பாருங்கள், நிறைய சைஸஸில் கூட கிடைக்கும் அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த ஸ்டாண்ட் வாங்கி 6-7 இயர்ஸ் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா வெசல்ஸையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீல் அப்படிங்கிறதுனால நல்லாவே தண்ணி பட்டு பயங்கரமாக ரஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் பண்ணி தான் க்ளீன் பண்ணி எடுத்தேன். க்ளீன் பண்ணுறதுலையே இதுதான் அதிகமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour ஸ்க்ரப் பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட் இதை கீழே எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது ஆணி அடிச்சுட்டு நல்லா ஃபிட் பண்ணிட்டாங்க, அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு பளபளன்னு கொண்டு வந்திருக்கேன். பட் இதை கொண்டு வரதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இவ்வளோ ரஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் லாஃப்டில் போட்டு வச்சுருந்ததுனால தான். இந்த கிச்சனில் எப்படி ஆணி அடிச்சுட்டு அதை மாட்டுறது அப்படின்னு தெரியல. பிகாஸ் சுற்றி டைல்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணாமல் மேலே தான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரில்லிங் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணி வச்சிட்டோம். அப்போவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தூர் பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈவினிங் அப்பா வந்ததும் மேலே இருந்த இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. தேவை இருக்கிறத மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி பாட்டி வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம். பாட்டி வீட்டில் எப்போவுமே விறகடுப்பில் காய்ச்சின தண்ணி மட்டும்தான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தண்ணி காய்ச்சறதுக்கு மேக்ஸிமம் அலுமினியம் பாத்திரம் தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்து விட்டுட்டோம். ஈவினிங் ஒரு 7:30-8 o'clock இருக்கும். அதோட கிச்சன் கிளீனிங்கு ஒரு பாஸ் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வேலை முடிச்சுட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சைட் பை சைடாக அவங்களும் கொஞ்சம் கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டின்னர் வேலையை நான் பார்த்துக்கிறேன். மேலே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கிளாத்ஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. பட் நான் அதிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ட்ரெஸ் ஃபோல்டிங் தவிர வேறு என்ன வேலை கொடுத்தாலுமே நான் நோ சொல்லாமல் பண்ணுவேன். பட் ட்ரெஸ் ஃபோல்டிங் மட்டும் என்னால் முடியாது. எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப போரிங் அண்ட் டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னா துணி மடிச்சு வைக்கிறது தான். எப்போவுமே அந்த செக்ஷன் வந்து அம்மா தான் பார்த்துப்பாங்க, வேறு யாரும் அதை தொடக்கூட மாட்டோம். நைட் டின்னருக்கு முன்னாடி நாள் செஞ்ச அதே தோசை செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே தோசை சாப்பிட்டே போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தக்காளி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மிக்சர் ஜாரில் பழுத்த 3 தக்காளி, கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் நார்மல் ரெட் சில்லிஸ் 3 சேர்த்துருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும். அதனால தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. மாவோட சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில டைம் வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும், அப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால எனக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு வேளை தோசை வரல அப்படின்னா கண்டிப்பாக ரவை சேர்த்துக்கணும். அப்புறம் எப்போவுமே எப்படி தோசை ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி மாவு ஊற்றணும். வேணும்னா நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி மெலிசா கூட மாவு ஊற்றிக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஃப்ரைடே நைட் டின்னரோட முடிச்சது. அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் அகெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே நல்லா ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே தூக்கி ஒரே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சப்பாத்தி தான், ஆனால் அன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு கேரட் பொரியல். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஸ்லாப்ல இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் அங்கே இருந்த பாத்திரம் எல்லாமே பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா மாவு பிசையிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சிட்டேன்.
அன்றைக்கி நான் அவ்வளோவா க்ளீன் பண்ணுறத வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், பிகாஸ் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. வீடியோவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோவா டஸ்ட்டோ இல்லைனா வந்து பாத்திரம் கரப்பட்டதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படி நீட்டாக வாஷ் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் அந்த லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா நான் தம்பி எல்லாருமே கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக டவுன் வரைக்கும் போயிருந்தோம். சுத்தமாக வீட்டில் வெஜிடேபிள்ஸ் இல்லை, ஈவன் ஆனியன் முதற்கொண்டு காலியாக இருந்துச்சு. ஸோ போனதும் கொஞ்சம் பல்காக வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஈவினிங் வந்ததும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு எடுத்த பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாப் மட்டும் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணதுனாலேயோ என்னமோ கிச்சன் க்ளீன் பண்ணது எனக்கு அவ்வளோ கஷ்டமாகவே தெரியல. அகெயின் ஈவினிங் அப்பா வந்ததும் மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டோம். அவரும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாரு. இந்த டைம் ஸ்லாப்பில் டைரெக்டாக திங்ஸ் வைக்காமல் நல்லா நீட்டாக டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து டஸ்ட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஆல்சோ வெசல்ஸுமே முன்னாடி ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். இந்த பெரிய சைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு சமைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பின்னாடி வைக்காமல் அடிக்கடி எடுக்கிற மாதிரி முன்னாடியே வச்சிட்டோம். 4 மெம்பர்ஸ்க்கு சமைக்கும் போது அப்படின்னா கீழே இருக்கிற குக்கர் கரெக்டாக இருக்கும். பட் 6 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சமைக்கணும். தென் இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் இருந்த வெசல்ஸை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். கீழே ஒன்றுமே மாற்றலை, பட் மேலே ரேக்கில் இருந்த திங்ஸ் மட்டும் இப்போ மாற்றி வச்சுருக்கோம். முன்னாடி வந்து ஃபஸ்ட் ரோவில் மண் பாத்திரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது. 2 கடாய் அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பாத்திரம் மட்டும் இருக்கும். இப்போ அதெல்லாத்தையுமே எடுத்து கேஸ் ஸ்டவ்க்கு கீழே வச்சாச்சு. இந்த அலுமினியம் வெசல்ஸ் வந்து குக்கிங்காக யூஸ் பண்ண மாட்டோம். குழம்பு ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் மாற்றி வைப்போம், அவ்வளோதான். அப்புறம் டம்ளர்ஸ் எல்லா சைஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம். பெருசாக இருந்ததெல்லாம் இதுக்கு மேலே ரேக்கில் வச்சுட்டு சின்னதாக இருக்கிறதெல்லாம் சைடில் வச்சாச்சு. இந்த ஒரு ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணதும் மேக்ஸிமம் எல்லா பாத்திரமும் எடுத்து வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. பிகாஸ் டெய்லி பேசிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்ட்குள்ளே தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே மற்ற ஷெல்ஃபில் இருந்த திங்ஸையும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டே போச்சு. எப்போவுமே அம்மா ஆர்கனைஸ் பண்ணுறப்போ ரொம்ப நீட்டாக சைஸ் வைஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. பட் நான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவேன். ரேண்டமாக கை கிடச்சது ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பக்கத்துலேயே நின்று இது அங்கே வை இங்கே வைன்னு சொல்லி கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைம் ஒரு 10:00 to 10:30 இருக்கும். ஒரு வழியாக திங்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சன் செட் பண்ணி வச்சாச்சு. தென் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கி வச்சு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் அம்மா தான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. இதில் செட் ஆஃப் 12 வரும். 6 வந்து 2 kg கெப்பாசிட்டி அண்ட் பேலன்ஸ் 6 வந்து 1 kg கெப்பாசிட்டி வரைக்கும் பிடிக்கும். இந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் லிட் நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிளாஸ் ஜார் கூட வாங்கி வச்சுக்கலாம். அம்மாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2 kg கண்டெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இருக்கிற வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் மைதா, இந்த 4 ஃப்ளோர் ஐட்டம்ஸ் தான் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருந்த 2 கண்டெய்னரில் ஒன்றில் வந்து அவல் இருக்குது, இன்னொன்றில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 1 kg கண்டெய்னர்ஸில் பெரிய சைஸில் ரவை இருக்கும், அது எப்போவுமே கொஞ்சமாக தான் வாங்கி வைப்போம், அது போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக சேமியா, ராகி, ஜவ்வரிசி இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்போவுமே 1 கிலோ 1/2 கிலோவில் வாங்குறது மட்டும்தான். அப்புறம் புளி, ரெட் சில்லிஸ் ரெண்டுமே கூட இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் புளி வந்து செராமிக் ஜாரில் போட சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக புளி வந்து ஜாரில் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது சைஸ் குட்டியாக தான் இருக்கும், அதனால எக்ஸஸாக இருந்ததை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். முன்னாடிலாம் இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்து பாதி ஃப்ரிட்ஜில் இருக்கும், பேலன்ஸ் இருந்தது எல்லாமே கிராசரி பேஸ்கெட் ஒன்று தனியாக வச்சுருக்கோம், அதில் போட்டு வச்சுருப்போம். அதில் நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறதுனால என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது, என்னெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னே தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஸ்பேஸை க்ராக்கரி யூனிட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே 3rd ஷெல்ஃப்க்கு மாற்றிட்டு இந்த இடத்துல கண்டெய்னர்ஸ் வச்சாச்சு. தென் இந்த காஃபி மக்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இதுவுமே ஃப்ரம் மீஷோ தான்.
கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நாளாக நானும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன், கடைசியாக அம்மா ஆர்டர் போட்டுட்டாங்க. ஹானஸ்ட்டாக நல்லாவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக இந்த மக்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ குட்டியோண்டு ஒரு ஸ்பேஸில் வச்சுருக்கோம். இங்கே வீடு மாதிரியே நீங்களும் நிறைய மக் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு அண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால க்ராக்கரி யூனிட்டில் வைக்க முடியல, ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்லாப்ல வச்சாச்சு. இந்த 4-in-1 கண்டெய்னரோட லிங்க் தான் நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 4-in-1 கண்டெய்னர் செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தோம். இதில் ஒரு ஒரு கண்டெய்னருக்கும் 4 ஸ்பூன் கூட கொடுத்துருவாங்க. ஒரு டப்பாவில் வந்து நான்வெஜ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மசாலா பவுடர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன், அதாவது கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா இருக்குது. அப்புறம் இன்னொரு கண்டெய்னரில் வந்து குக்கிங்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒன்றில் வந்து சில்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் பவுடர் இருக்குது. ஒன்று மட்டும் எம்டியாக அப்படியே வச்சுருக்கேன், அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபில் பண்ணணும். தட்ஸ் ஆல். அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக கிச்சன் கிளீனிங் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த புது கிச்சன் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது பாட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்ததாக பொங்கல் செலிப்ரேஷன் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.